ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்படியும் ஒரு படமா என ஆச்சரியப்பட வைத்த ஏழு மோகன் படங்கள் அப்படிங்கிற ஒவ்வொருத்தர் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1980 காலங்களில் தமிழ் திரையுலகில் புரட்சியை ஏற்படுத்தியவர் நடிகர் மோகன். இவரை மைக் மோகன் என்றும் அழைப்பார்கள். இவர் 1980 காலகட்டங்களில் பல வெற்றி படங்களை கொடுத்து கமல் ரஜினியை அரள வைத்தவர். இவர் நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக இருக்கின்றன. ஆனால் இவர் நடித்த படங்களில் இப்படியும் ஒரு படமா என ஆச்சரியப்பட வைத்த படங்களைத்தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்கவிருக்கிறோம். முதலில் 1981 துறை இயக்கத்தில் வெளிவந்த படம் கிளிஞ்சல்கள். இது ஒரு அற்புதமான படம், அற்புதமான காதல் கதை. இந்த படம் அந்த கால கட்டத்தில் வாலிபர்களை, அதுவும் டீனேஜ் இளைஞர்களை மிகவும் பரவசத்தில் ஆழ்த்திய படம். மோகன் பூர்ணிமா ஜெயராம் ஜோடியாக நடித்த படம். இளைஞர்களின் வாழ்க்கையில் நடக்கும் காதல் உணர்வுகளை அப்படியே பிரதிபலித்த படம். இந்த படம் சென்னையில் 225 நாட்கள் வரை ஓடியது. அடுத்து 1982 ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த படம் பயணங்கள் முடிவதில்லை. இது ஒரு மெகா ஹிட் படம். மோகன் பூர்ணிமா ஜெயராம் ஜோடியாக நடித்த படம். இந்த படத்தை மிகவும் எளிமையாக தயாரித்தார்கள். எந்த கசகசப்பும் பரபரப்பும் இல்லாத அமைதியான படம். இளையராஜாவின் இசைக்காகவே ஓடிய படம் என்று சொல்லலாம். அத்துடன் கதையும் நன்றாக இருந்ததால் இந்த படம் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை மிகவும் சுண்டி இழுத்த படம். திரையிட்ட பல இடங்களில் 100 நாட்களை கடந்து ஓடியது. மதுரையில் 300 நாட்கள், சென்னையில் 500 நாட்கள் இப்படி ஓடிய படம்தான் பயணங்கள் முடிவதில்லை. இப்படியும் ஒரு படமா என ஆச்சரியப்பட வைத்த படம்தான் இந்த படம். அடுத்து மூன்றாவதாக 1983 மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த படம்தான் இளமை காலங்கள். மோகன் சசிகலா ஜோடியாக நடித்த படம். இந்த படத்திற்கு இசை இளையராஜா. இந்த படமும் பாடலுக்காகவே ஓடிய படம் என்று தாராளமாக சொல்லலாம். அத்துடன் கதையும் கல்லூரி காதலாக அந்த நேரத்தில் இளைஞர்களை மிகவும் கவர்ந்தது. இந்த படம் மதுரையிலும் சென்னையிலும் வெள்ளி விழா கொண்டாடியது. இந்த படமும் அந்த நேரத்தில் படம் பார்த்துவிட்டு வந்தபொழுது இப்படியும் ஒரு படமா என ஆச்சரியப்பட வைத்தது. அடுத்து நான்காவதாக வெளிவந்த படம் விதி. 1984 வெளிவந்தது. கே பாலாஜி தயாரித்த படம். கே விஜயன் இயக்கிய படம். இந்த படத்தின் கதை அவ்வளவு பிரமிக்க வைத்தது. மாபெரும் வெற்றி படம். சென்னையில் 500 நாட்கள் ஓடியது. மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம். இந்த படம் தமிழ்நாடெங்கும் இப்படியும் ஒரு படமா என கேட்க வைத்தது. அருமையான படம். அடுத்து 1984 வெளிவந்த மற்றொரு படம் 100வது நாள். மணிவண்ணன் இயக்கிய படம். மோகன், நளினி, விஜயகாந்த், சத்யராஜ் மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் ஒரு திரில் நிறைந்த சஸ்பென்ஸ் படம். கொலையாளி யார் என்பது கடைசி வரை தெரியாது. கடைசியில்தான் அந்த கொலையை செய்தவர் ஹீரோவான மோகன் என்பது தெரியும். இது ரசிகர்களிடையே மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ரசிகர்களை மிகவும் யோசிக்க வைத்த படம். 100 நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படம் 100வது நாள். அடுத்து 1985 வெளிவந்த படம் தென்றலே என்னை தொடு. ஸ்ரீதர் இயக்கிய படம். மோகன், ஜெயஸ்ரீ நடித்த படம். இது ஒரு எளிமையான காதல் படம், நகைச்சுவை படமும் கூட. படம் முழுக்க முழுக்க காமெடி படம். இவ்வளவு மிக எளிமையான கதையை வைத்துக்கொண்டு அற்புதமாக எடுக்கப்பட்ட படம். இசை இளையராஜா. பாடல் அனைத்துமே சூப்பர் ஹிட். இந்த படமும் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இது ஒரு வெள்ளி விழா படமாகும். அடுத்து 1986 வெளிவந்த படம் மௌனராகம். மணிரத்னம் இயக்கிய படம். மோகன், கார்த்திக், ரேவதி நடித்த படம். இசை இளையராஜா. அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். இது அருமையான காதலும்
குடும்பமும் கலந்த கதை. அற்புதமான படம், எளிமையான கதை அமைப்பு, ஆனால் இவ்வளவு அருமையான படமா என ஆச்சரியப்பட வைத்த படம் மௌனராகம். இந்த படம் 270 நாட்கள் வரை ஓடியது. ஆக மோகன் நடித்த இந்த 7 படங்களும் 1980 காலங்களில் ரசிகர்களை மூக்கில் விரலை வைக்க செய்த ஆச்சரியமான அருமையான படங்களாகும். அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இருந்த கமலும் ரஜினியும் இந்த வெற்றியை பார்த்து மிரண்டு போனார்கள். சரி வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.